வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையால் அணிவோம். இன்றைக்கி ரெண்டு டிஷ் பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒரு இயற்கை உணவு தாங்க, சமைக்காத உணவு. உங்களுக்கு பார்த்தோன்னே என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு சாலடு வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கா, ஆனால் இது வெள்ளரிக்காய் கிடையாது. நார் சத்து அதிகமாக உள்ள பீர்க்கங்காய். பீர்க்கங்காயில் எப்படி சாலட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கும். அதுக்கு நல்லா பிஞ்சு பீர்க்கங்காயாக வந்து ஒரு நாலு வாங்கியிருக்கேன் நாளைக்கு. இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு ரெண்டு காமிச்சிருக்கேன், ரெண்டு வந்து தோல் சீவி வச்சுருக்கேன். இந்த நாளையுமே நான் வந்து இன்றைக்கி சாலட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தோல் சீவி தனியாக வச்சுக்கோங்க. தோலில் வந்து நம்ம பொரியல் பண்ணலாம், துவையல் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். தோல் தனியாக இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி சீவி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும். அப்படியே கழுவிட்டு நீங்கள் டைரெக்டாக கூட அப்படியே சாப்பிட்லாம். சால்ட்டை தொட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இன்றைக்கி வந்து இதில் சாலட் எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி தோலெலாம் சீவுனதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா அலசி தனியாக எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, சர்க்கிளாக வேணுமோ சர்க்கிளை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லா பொடி பொடியாக நைஸாக கட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து காரத்துக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் சால்ட்டு, ஒரு லெமன். நாலு பீர்க்கங்காய் இருக்கிறதுனால ஒரு லெமன். நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பீர்க்கங்காயாக இருந்தால் ஒரு ஹாஃப் லெமனே வந்து போதுமானது. இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி உடைச்ச தேங்காய் வந்து துருவி தேங்காய் துருவல் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி தேங்காய் உடைக்கல, பழைய காய் தான் இருந்தது. அது வந்து போட்டால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, அதனால் போடலை. இதில் வந்து அதிகமான நார் சத்து இருக்குது. மெயினாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ, இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எப்போ சாப்பிட போகிறீங்களோ அப்போ மட்டும்தான் அந்த சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா அந்த வெள்ளரிக்காய் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்து கடிப்படுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சால்ட்டெல்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour 2 hours கழித்து சாப்பிட்டிங்கன்னா பீர்க்கங்காயில் அதிகமான நீர் சத்து இருக்கிறதுனால தண்ணி விட்டுரும், அந்த கிறிஸ்பினஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. அதனால் வந்து சாப்பிட்றப்ப மட்டும் சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல வந்து ஒரு ஆரோக்கியமான சாலடு. வாரத்தில் ஒரு முறையாவது ஒரு வேளையாவது இயற்கை உணவு வந்து எடுத்துக்கோங்க. பார்க்கவே வந்து எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆரோக்கியமே அவசியம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.